viewers, welcome to our channel. This is Feeling Linguish. Today we are going to hearing number one for the Squid Game series. It's the number one series in the world. Okay, wow. 24 countries like the top like this. Next number first 9 episode like first episode paga. ஹீரோ இருக்கிறாருங்க அவர் ரொம்ப ஏழை. அப்புறமா அவங்க அம்மா தான் உங்க அவருக்கு சம்பாதிச்சு சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஒரு ஒய்ஃபுக்குறாங்க அண்ட் பொண்ணுக்குறாங்க. இப்போ உங்க இவர் ரொம்ப சூடாடுவார். சூடாடுவாருன்னா வேஸ்ட் பண்ணுவார் காசு விளையாடி விளையாடியே. அதனால அவங்க ஒய்ஃபும் புள்ளியும் போயிட்டாங்க வெளியில் அவங்க டைவர்ஸ் பண்ணிங்கன்னு. நெக்ஸ்ட்டு அதனால அவர் ரொம்ப மந்துடுறாரு எல்லாமே. அவங்க இனி அப்போவும் கொண்டாலானாக்க அவங்க அம்மா சொல்கிறாங்க காசு கொடுக்குறாங்க எதுக்கு மாட்டு அவங்க அவங்க அந்த போல் ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு உங்கள் பொண்ணோட பர்த்டே போய் அவளுக்கு என்ன வாங்கி கொடுன்ட்டு அவள் பிடிச்சி சிக்கனில் அது போய் வாங்கி கொடு. ஹீரோ கேட்குறாரு இந்த காசு எப்படிமா பார்த்தோம் கொஞ்சம் அதிகமாக கொடுங்களான்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னாச்சுன்னா அவங்க போய் சூடாடுறாரு. நிறைய காசு வருது சூடாகி. ஆனால் கூட அப்போ அவர் கடன்லாம் வாங்கி இருக்கிறாரு. அதனால அவர் என்ன ரயில்வே அந்த அங்கே காசு வாங்கிக்கின்னு ஒரு $20 கொடுத்துட்டு போனாரு. அங்கே யார் காசு கொடுத்தாங்களோ அவர் என்ன சொல்கிறாருன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் காசில் வாங்காத நீயே வாங்கிட்டு இன்னைக்கு திருப்பியும் போனால் ஆனாக்கா அவர் கடன் வாங்கினவங்கெல்லாம் வந்து அவர் காசு கேட்குறாரு. காசு கேட்குறாங்க உங்கள் காசு கொடுக்கல. அவர் ஓடுறாரு. ஓடும்போது ஒரு பொண்ணு பார்க்குறாரு அவளை இச்சுட்டு கூட போயிடுறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா நைஸாக அந்த பாக்கெட்டை கீழ்ச்சி காசுலாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுது. அப்போமா இவங்க கடன் வாங்கினவங்க வந்து நீ மட்டும் 1 month காசு கொடுக்கலன்னா உங்கள் கிட்னி ஐசி எல்லாமே எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அப்போமா நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அக்கிட்ட காசு கொடுத்துருப்பார்ல அவங்கக்கிட்ட போய் திருப்பி எனக்கு காசு கொடுங்களேன் அந்த காசு நாங்கள் கொடுத்துருந்து கேட்டு வாங்கின்னு வந்து ஒரு மிஷின் இருக்கும் இல்லைங்க ஒரு பொம் காசு போட்டால் பொம்மை கை மாதிரி வந்து எடுக்கிறது அது அது வச்சு நிறைய எடுக்கிறாரு முடியல. ஓகேவா. அப்போவும் ஒரு பையன் வராங்க வரான். அந்த அங்கிள் அவன் கேட்குறான் நான் விளையாட்டை உங்களுக்கு வின் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. அவன் சொல்கிறான் ஹீரோ சொல்கிறாரு நீலாம் வின் பண்ணி கொடுப்பியாடா நீலாம் வேஸ்ட்டுன்ட்டு சொல்லி. அப்போமா அவர் அவன் வச்சு அந்த பையன் வச்சுன்னு இருக்கிற கவர் காமிச்சா எவ்வளோ பொம்மைங்கன்னு ஷாக் ஆகிட்டாரு. ஷாக் ஆன உடனே நீ ஆட்டா தம்பின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வருது. மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்த உடனே அவனோட ஹீரோட பொண்ணு பர்த்டேக்கு எத்துன்னு போய் கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு கூட தெரியாது உள்ள என்னாகுதுன்ட்டு. அது சின்ன கொஞ்சோந்தான் காசு இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாரு போய் கொஞ்சம் சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குறாரு அவன் பொண்ணுக்கு. வாங்கி கொடுத்த உடனே என்னாச்சுன்னா அவர் பெரிய கடையில் 5-star ஹோட்டலில் தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பார். ஆனால் வாங்கி கொடுக்க முடியல. அதனால தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அவருக்கு கூட தெரியாது உள்ளே என்னாகுதுன்ட்டு. அப்போமா அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு கன் லைட்டர். அவர் சொல்கிற அம்மா வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் அம்மா திட்டு வருங்க நீங்களே வச்சுக்கோங்க பெருசாகிட்ட கொடுங்கன்ட்டு சொல்கிறான். அப்போமா இவர் சோகமாக அந்த பொண்ணை உப்பு மூட்டை எடுத்துக்கின்னு போயிட்டு அவங்க வீட்டில் விடுறாரு. அவங்க அம்மா கூட கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போமா நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வரோம் பார்க்கலாம். பாய்.